ஓம் ஸ்ரீ ஸ்ரீ அடியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஜோதிடமும் ஆன்மீகமும் நாம ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக தகவலை சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம சிந்திக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ராகு காலம் யமகண்டம் இந்த இரண்டு விஷயத்தை பொறுத்த மட்டில் மக்களிடையே நிறைய தவறான அபிப்பிராயங்கள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுதுமே இந்த இடத்துல ராகுவுக்கும் கேதுவுக்கும் உரித்தான விளக்கங்களை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இந்த ராகுவும் கேதுவும் மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முக்கிய பங்கு அதாவது நாம் செய்த வினைகளுடைய வெளிப்பாடே ராகுவும் கேதுவும் இணைந்த கிரகங்களோடு தொடர்பு பெற்றிருக்கும் அதாவது என்ன அப்படின்னா அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்தோடு ராகு தொடர்பாகி இருக்கிறதோ அதனுடைய பலன் அதிகப்படியாகவும் அதாவது அதனுடைய வேலைகள் வந்து ரொம்ப அதிகமாக செயல்படும் அதுபோல கேது எந்த கிரகத்தோடு செயல்பட்டு இருக்கிறதோ சேர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தாக்கம் அந்த இடத்துல வந்து தடைப்படும் அல்லது அந்த பலன்கள் வந்து தடுத்து நிறுத்தப்படுகிறது என்பது அடிப்படையான உண்மை ஸோ இந்த தான் ராகுவும் கேதுவும் ஒரு பலன் வந்து ஒருத்தர் குறுகிய காலத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி பெறுகிறார் அப்படின்னா அவருக்கு ராகு உதவி புரிகிறார் எல்லா திறமையும் இருந்து அவர் வாழ்க்கையில் எதையுமே அடையவில்லை உதாரணமாக இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம்னா ஒருத்தர் கரெக்டா ரூட் போட்டு கொடுக்கறதுக்குன்னே பட் அவர் அவருடைய லைஃப்ல அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது அவர் டெவலப் ஆக மாட்டார் ஆனால் மற்றவர்களுக்கு அதை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறது அப்படின்ற பதிலா அவங்க கிட்ட நிறையவே வந்து சொல்லுவாங்க இவங்க எல்லாமே கேது உடைய கேட்டகிரி அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் தனி மனித வாழ்க்கையில குரு என்றால் ஜீவக்காரகன் அதாவது ஆணை பற்றி சொல்வது அதே போல சுக்ரன் என்றால் பெண்ணுக்கு ஜீவக்காரகன் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல குரு ராகு சேர்க்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் நிறைய நல்ல பலன் அப்படின்னா என்னன்னா இவர் ஏதாவது ஒரு விதத்தில் பெரிதாக செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு நிறைய விரயங்களை செய்து கொண்டிருப்பார் அதே போல குரு கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா நிலைகளிலுமே முயற்சிகள் வந்து அவருக்கு தோல்வி பெறுகிறது அவருடைய சுய முயற்சி சுய எண்ணங்களை அவர் வெற்றி பெற முடியலை அப்படின்ற கேட்டகரியை அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதே போல பெண்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுக்ரன் ராகு இணைவு இருந்துச்சுன்னா அந்த பெண் ஏதாவது ஒரு வழியில வருமானத்தை ஈட்டணும் அது போல வந்து ஏதாவது ஒரு வழியில நமக்கு நிறைந்த செல்வம் இருக்கணும்ன்ற கான்செப்ட் இருக்கும் ஆனால் சுக்கரனோடு கேது இணைந்திருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல பெண் என்றவள் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே அனுபவிக்க முடியாமல் அதே போல வந்து நிறைய காரிய தடைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டகரிக்கு வராங்க சோ இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம் இந்த ராகு கால எமகண்டம் நமக்கு எதற்கு உதவுகிறது அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல்ல நமக்கு கெடுபலன் இருந்தால் மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய முயற்சி தடையாகும் அப்போ இந்த தடைகளை எல்லாம் நாம தகர்த்து எறியணும் அப்படின்னா ஒரு தனி மனிதன் ராகு காலத்திலும் யமகண்டத்திலும் குறிப்பாக வழிபாடு செய்ய வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று நிறைய பேர் என்கிட்ட பொழுது கூட நான் ராகு காலம் முடிஞ்சு பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நல்ல ஒரு விஷயத்தை அடிப்படையாக புரிந்து கொள்ளுங்க ஜாதகம் ராகு காலம் எமகண்டத்தில் பார்ப்பது மிக சிறப்பான ஒன்று ஏன் இத சொல்ல வரேன்னா நீங்க அடிப்படையில ஒரு முகூர்த்த தேதி குறிக்க வரீங்க ஒரு மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தினுடைய ஆரம்ப நிலையை நீங்க பேச வரீங்க அப்படின்னா அது வந்து நல்ல நேரம் பார்த்து நீங்கள் பேசுவது நன்று ஆனால் உங்களுடைய விதி பயனை நீங்கள் கணிக்க வருகிறீர்கள் என்றால் ராகு காலத்தில் யமகண்டத்தில் என்ன சொல்லப்படுகிறதோ உதாரணமாக இன்னைக்கு ஒரு ஜோதிடர் வந்து ஒரு ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி பார்த்துட்டு அந்த நிமிஷத்தில் இந்த கோவில் போனால் அந்த இடத்துல அது சரியாயிடும்னு அந்த ராகு காலத்தில் ஒரு பலன் சொல்றாருன்னா அந்த ராகு கால நிர்ணயம் எதை சரியாக வேண்டும் என்று அந்த ஜோதிடர் அறிவுறுத்துகிறாரோ அது அந்த அந்த இடத்துல

நிச்சயமா நம்ம என்ன செய்தாக வேண்டும் என்றால் ராகு கால யமகண்டத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிகளை பயன்படுத்தணும் ஒரு விஷயம் உங்களை விட்டு அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்கன்னா அது நிச்சயமாக அது நீங்கி விடும் நல்ல விஷயம் இப்ப வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு டைம் குறிக்கணும் ஒரு முகூர்த்தம் பண்றதுக்கு டைம் குறிக்கணும் ஒரு முன்னேற்பாடுகளை பக்குவமா நீங்க கிரியேட்

குழந்தையினுடைய படங்களோ இந்த மாதிரி எல்லாம் வைத்து பண்ண வேண்டாம் அதனால முடிந்த வரை வந்து எந்த இறைவனுக்கு நீங்க வைக்கிறீங்களோ அந்த இறைவனை ஒரு தீப ரூபமாக விலக்கேற்றி அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்களை நீங்க தாராளமா பண்ணலாம் அப்போ ஒரு அடிப்படையான விஷயம் இப்ப நிறைய பேர் வந்து அன்றாடம் வந்து வீடு துடைப்பதற்கு வீட்டை சுத்தம் செய்வதற்கு அது போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீரோலாம் இருக்கு இல்லையா எல்லா நேரத்திலுமே வந்து இறைவனுடைய படங்களை துடைக்க முடியாது எல்லா நேரத்திலுமே பீரோவை சுத்தம் செய்ய முடியாது எல்லா நேரத்திலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வீட்டிலோட அழுக்குகளை நீக்க முடியாது அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு அந்த காலகட்டத்திற்கு ராகு காலம் எமகண்டத்தை பயன்படுத்திக்கலாம் நம்மிடத்தில் எது கெட்ட செயலாக இருக்கிறதோ அதை நாம் நீக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியை இந்த ராகு கால எமகண்டத்தில் நாம் செய்யும் பொழுது அது நிச்சயமாக நீங்கிவிடும் உதாரணமாக இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து குப்பைகள் அது போல தேவையில்லாத அழுக்குகள் இந்த ராகு கால எமகண்டத்தில் நாம் நீக்கினால் அது நம்மிடத்தில் வராது அதே போல நம்மளுடைய வாழ்வில் ஒரு கெட்ட எண்ணம் அல்லது கணவரே ஒரு கெட்ட வழியில இருக்காரு அல்லது வாரிசுகள் கிட்டேயே ஒரு கெட்ட பழக்கத்திலிருந்து அவங்கள விடுவிக்கணும் இப்படிப்பட்ட கான்செப்ட் எல்லாம் இந்த ராகு கால யம கண்டத்துல ராகு காலத்துல துர்க்கையையும் அது போல யம கண்டத்துல விநாயகர் ஆஞ்சநேயரையும் நாம சரியா வழிபடும் பொழுது நன்றாக மாற்றங்களை நம்ம பார்க்கலாம் சரி இப்ப ராகு காலத்துல என்ன வழிபாடு வைக்கலாம் யம கண்டத்துல என்ன வழிபாடு வைக்கலாம் உதாரணமா ராகு காலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மாயைக்கு அடிமையாவது அதாவது நிறைய பேர் வந்து கணவன் மனைவி சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அது போல செலவினங்கள் அதிகமாக இருக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நமக்கு வாழ்க்கையில இந்த பணம் பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணலாம்னா ராகு காலத்துல வழிபடலாம் கேது என்று சொல்லக்கூடிய யமகண்டத்துல நாம என்ன செய்யலாம் ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு மனை விற்க முடியல திருமண தடைகள் ஏற்படுகிறது வேலை வாய்ப்பின்மையால ஓரிடத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறோம் அது போல வாரிசுகள் வந்து நிறைய மன உளைச்சல்ல இருக்கிறாங்க அது போல குடும்பத்துல என்னைக்குமே ஒரு விதத்துல மன இறுக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு அறைக்குள்ளேயே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட கான்செப்ட் உள்ளவங்க எல்லாம் யமகண்டத்தில் அதாவது இந்த குறிப்பிட்ட நாள்னு கிடையாது எல்லோ நாளிலும் வரக்கூடிய யமகண்டத்தில் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் எல்லா நாளிலும் வரக்கூடிய ராகு காலத்தில் நம்ம வந்து துர்க்கையையும் அதே துர்க்கை வாராகி காளி இந்த மாதிரியான கேட்டகரியில் உள்ள கடவுளையும் நம்ம வழிபடுவதன் வாயிலாக நிச்சயமா இந்த ராகு கால யமகண்டம் நமக்கு சுபபலனாக ஏன்னா வாழ்க்கையில வந்து நம்ம இருந்து விடுவிக்கணும்னு தானே நம்ம இறைவன் கேட்ட இவ்வளவு அன்றாடுறோம் விதிப்பயன் கஷ்டத்திலிருந்து மீட்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு தானே ஜோதிடர் கிட்ட போறோம் விதிப்பயனிலிருந்து இந்த வாஸ்து நம்மளை காப்பாற்றுமான்றதுக்காக தானே நம்ம வாஸ்துலாம் பார்க்குறோம் ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் வாழ்வில் எது தவறாக இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டு அந்த தவறை நீக்க வேண்டும் என்ற கால கட்டாய நாம யமகண்டத்தில் செய்வதுதான் அதி உத்தமம் சரி இப்போ இந்த ராகு காலத்திற்கும் விஷயம் சொல்லிட்டேன் இதுக்குன்னு தனிப்பட்ட நிலையில ஏதாவது கோவில்கள் உண்டா என்றால் நிச்சயமாக இருக்கிறது அதாவது ராகு காலம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த ராகுவினுடைய அடிப்படை ஸ்வரூபமாக ஒரு தேவி இருக்கிறாங்க அப்படின்னா கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் துர்க்கை இந்த அம்பால போய் நீங்க பார்த்துட்டாலே எல்லாமே உங்களுக்கு சிறப்பா நடக்கிற மாதிரியே ஒரு சூழல்கள் உங்களுக்கு அடிப்படையிலேயே தெரியும் இது வந்து நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது போல வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய உடல் உபாதைகள் இது எல்லாம் அடுத்து கேதுவுடைய காரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை விநாயகர் இருக்கார் இல்லையா இந்த மலைக்கோட்டை விநாயக பெருமான நாம யமகண்ட நேரத்தில் வழிபடும் பொழுது மலை போன்று இருக்கக்கூடிய பலனையும் அவர் வந்து பனி போல கரைத்து விடுவார் அதாவது கடினமான பலன்களை சொல்றேன் அடுத்த கட்ட நிகழ்வுல கேதுவுடைய காரக வரா யாருல்லாம் கோமனத்தன்மையில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வந்து உடைய காரகம் அப்ப யாரு பழனி முருகன் இந்த பழனி முருகனை நாம உடைய காரகத்தில் யமகண்டத்தில் வழிபட்டதும் நல்ல பலனை காலத்தையும் நீங்கள் நல்ல வழியிலேயே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ராகு கால யமகண்டம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கெட்டவற்றை நீக்கி நல்லவையை நம் இடத்தில் தருவதற்கான ஒரு வல்லமை கருவிகள் என்பதுதான் அடிப்படையான உண்மை இன்றைய ஜோதிடமும் ஆன்மீகமும் நிகழ்ச்சி உங்களுக்கு நல்ல வகையில் சிந்திக்க வைத்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் நாளை ஒரு நல்ல அற்புத தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்